Hello friends, welcome to Raji Ulagam. இன்னைக்கு நாம சாண்ட்விச் மேக்கர் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அமேசான்ல வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அது வந்து எப்படி எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு அதனுடைய டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னொரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்விச் வந்து எப்படி மேக் பண்றது அதனுடைய டீடைல்ஸ் வந்து ஃபுல் டீடைல்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். இதுல வந்து எப்படி நம்ம மேக் பண்றது மட்டும் தான் கொடுத்துருப்பேன், அதுல வந்து எவ்வளவு வந்து நம்ம இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வீடியோ எடுத்திருக்கிறேன். நீங்களும் செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் இன்டர் ஆப்ஷனை பிரஸ் பண்ணீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். நான் வந்து இந்த சாண்ட்விச் டோஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வந்து பிஜிஎம் எஃபி சாண்ட்விச் டோஸ்டர், 800 வாட்ஸ் இதனுடைய பவர். வந்து பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸடாக தான் இருக்கும், நம்ம வந்து அதை வந்து கழட்ட முடியாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து ஒரு துணியில் வந்து தண்ணியை வந்து நல்லா வந்து நினச்சி நம்ம வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நல்லா வந்து தொடச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். தண்ணியை வச்சு நம்ம வந்து இதை வந்து கழுவிடக்கூடாது. அதே மாதிரி நம்ம வந்து உட்டில் உள்ள அந்த ஸ்பூன் தான் கரண்டி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி உள்ள வந்து நம்ம கை வந்து உள்ளே வந்து பற்றக்கூடாது, ஏன்னா பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும், நம்மளுக்கு வந்து கை வந்து சுற்றும். இது வந்து லாக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். லாக்கை வந்து நம்ம வந்து நல்லா வந்து போட்டு உள்ளே வந்து ப்ரெட்டை வச்சுட்டு நல்லா லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி தான் இருக்குது, நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்குறாங்க. எலிகண்ட் பிளாஸ்டிக் பாடி, ஃபிக்ஸ்டு கிரில் பிளேட்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக், உள்ளே வந்து நான்ஸ்டிக் தான் நமக்கு அந்த பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ப்ளக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டுட்டு ஆன் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ணணும். ப்ரீஹீட் பண்ண உடனே ஒரு லைட் எரியும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ரெட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணலாம். இப்போ வந்து நமக்கு ஒரு லைட்டு தான் நமக்கு வந்து ஆன் ஆகிருக்குது. ப்ரீஹீட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீனில் இருக்கிற அந்த லைட் வந்து நமக்கு வந்து ஆன் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ரெட்டை வந்து உள்ளே வச்சு நம்ம பண்ணணும். இப்போ வந்து ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த க்ரீன் கலரில் உள்ள அந்த லைட் வந்து நமக்கு ஆன் ஆகிடுச்சு, ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து பட்டர் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ரெட்டை உள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த லைட் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு, அந்த லைட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு சத்தம் வரும், அந்த சத்தம் வந்த உடனே நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சாண்ட்விச் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். அதை வந்து நீங்கள் வந்து மேலே வந்து கொடுத்துருக்குற இந்த லெட்டர்ஸில் வரும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜில் பண்ணியிருக்கிறேன். இந்த இப்போ இந்த பண்ணுற இந்த இது தான் நமக்கு ஃபுல்லாகவே நான் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்குள்ளே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நான் வந்து பட்டர், அதாவது ப்ரெட் ஸ்லைஸில் வந்து பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். இன்னொரு ஸ்லைஸில் வந்து அதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணுற ஸ்லைஸில் வந்து நான் வந்து சீஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன். உள்ளே இருக்கிற அது வந்து பார்த்தீங்கன்னா நான் மயோனைஸ் கலந்து ஆனியன், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொடைமிளகாய், டொமேட்டோ சாஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அது எப்படி போடுறது எப்படி செய்கிறதுன்ற வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்குள்ளே இருக்குது. இப்போ வந்து இதை வந்து நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். பட்டர் வந்து பட்டர் அப்புறம் பார்த்திங்கன்னா சீஸ் வந்து நம்ம தடவிருக்கிறோம். மேலேயும் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம மேக்கரில் சாண்ட்விச் மேக்கர்லேயுமே நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கிறோம். பட்டர் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ப்ரீஹீட் ஆன உடனே லைட் எரிஞ்ச உடனே நம்ம வந்து உள்ளே வைக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே வந்து வச்சிடணும். அது மாதிரி கை வந்து நம்ம வந்து உள்ளே வந்து நம்ம பற்றக்கூடாது, கை வந்து சுற்றும், ஹீட் ஆகிடும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உட்டில் உள்ள அந்த ஒரு ஸ்பூன் தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம எடுக்கணும்.
அப்போ தான் வந்து ரொம்ப நல்லது. இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து வீடியோ நான் வந்து எடுத்திருக்கிறேன். இது வந்து ப்ரெஸ்டீஜில் வந்து பிராண்டு, ப்ரெஸ்டீஜ் பிராண்டு. இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 1300 ரூபாய், அதாவது 1300 ருபீஸ்க்கு வந்து நான் வாங்கியிருக்கிறேன். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு, அந்த லைட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வுட்டில் உள்ள ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் கோட்டடு அந்த பிளேட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஃபிக்ஸ்டு கிரில் பிளேட்ஸ் தான், ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெஜ்ஜு சாண்ட்விச் வந்து எப்படி மயோனைஸ் சேர்த்து செய்கிறதுன்ற வீடியோ வந்து போட்டிருக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்குள்ளே அப்புறம் மேலே வர இந்த லெட்டர்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராஜி உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.